நம்முடைய இலக்கு ஏற்கனவே 45 தொகுதிகளில் பலமிக்க வாக்காளர்கள் கொண்ட கட்சியாக இந்த கட்சி உருமாற வேண்டும். நெகிரி மாநிலம் மாய்க்காவுடைய 78வது பேராளர் மாநாடு மாநில தலைவர் டாக்டர் வி எஸ் மோகன் அவருடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் இருந்து ஏராளமான பேராளர்கள் கலந்து கொண்டு மாநாட்டை முழுமையாக வெற்றியடை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய இலக்கு ஏற்கனவே 45 தொகுதிகளில் பலமிக்க வாக்காளர்கள் கொண்ட கட்சியாக இந்த கட்சி உருமாற வேண்டும். அதற்கான தொகுதிகள் அடையாளம் காணப்படும். குறிப்பாக நெகிரி மாநிலத்தில் ஏற்கனவே 5க்கும் அதிகமான தொகுதிகளில் இந்திய வாக்காளர்கள் அதிகமாக உள்ள தொகுதிகளாக விளங்குகின்றது. அந்த தொகுதிகளெல்லாம் நம்முடைய வாக்காளருடைய எண்ணிக்கையும் கட்சி எண்ணிக்கையும் உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்படி தொகுதி தலைவர் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். தேவமணி டாக்டர் சுப்பிரமணி போட்டாங்க. என்ன ஊசிங்க எல்லா போகும் ப்ரோசஸ் பண்ணுவாங்க. சும்மா சொல்லுங்க, நானே பாதிக்கப்பட்ட அவமானப்பட்டேன். நான் மாயக்கால உதவி தலைவர், துணை அமைச்சர், என்னுடைய ஆபீஸ் நாள் போனாலும் கொடிக்கிறது ரூல்ஸ். அது வந்து ஒரு இது முதல் போற மாதிரி இல்லை. போகும்போது ஓட கொடுத்துருவாங்க, ப்ளீஸ் போட. ஏன்னா நாட்டோட ரகசியமா இருக்கிறார் கூட என்போர்ட் வெளியே வச்சு அப்புறம் மீட்டிங் முடிஞ்சு அது என்ன நோட்டை நம்ம கொடுக்கலாம் வீட்டால திருப்பி ஆகிக்கும். ஒண்ணுமே வெளியே போயிடக்கூடாது. அது வந்து தங்கமர நிகழ்ச்சியம். அப்ப பேராசிரியர் ராஜேந்திர பொறுப்பாங்க. பேராசிரியர் ராஜேந்திரனுக்கு அப்புறம் நம்முடைய வேலை மட்டும் வந்தார். அவர் வந்து அதுக்கு பேர் வந்து மித்ரா மாத்தினார். வேதமூர்த்திக்கு அப்புறம் அலிமா சிலே, அலிமா சிலேக்கு அப்புறம் ரமணன், ரமணனுக்கு அப்புறம் பிரபாகர். வந்தது எல்லாமே மாய்க்காவுக்கு சம்மந்தம் இல்லாத இது அப்படி நிக்கிற தகவல் உக்காந்துக்கிட்டு நாங்க பதில் சொல்லணும். காசுக்கு போச்சு, நமக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா அதான் ஒரு நாள் வச்சு நிறைய இருக்கீங்க வெண்ணெய் பகச்சோ வேணா இருக்கும். இருக்கின்ற 78வது பேராளர் மாநாடு நெகிரி மாநில மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக தேசிய தலைவர், தேசிய துணைத் தலைவருக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்ற தீர்மானம். அடுத்ததாக தேசிய தலைவர் 3 தவணைகளுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய சட்டம் அமலாக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சட்டம் ஏனென்றால் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ அவர்கள் பல்வேறு திட்டங்களை மாய்க்கா நலனுக்காக செய்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த வகையிலே அந்த சட்டத்தை வந்து மாற்றி தொடர்ந்து தேசிய தலைவராக தான்ஸ்ரீ அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் இன்று நிறைவேற்றப்பட்டது. அதே சமயத்தில் நெகிரி மாநில மாய்க்காவில் ஒற்றுமை அரசாங்கத்தில் இருக்கின்ற மாய்க்காவினருக்கு இதுவரையில் 7 ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் மற்ற வாய்ப்புகள், ஜிஎல்சி மற்ற வாய்ப்புகளும் மாய்க்காவிற்கு வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பும் மாவட்ட மன்றங்கள், ஊராட்சி மன்றங்கள் மூலமாக வேலை வாய்ப்பும் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்த மாநாட்டில் கூறப்பட்டிருக்கின்றன. அதே வகையில் மாய்க்கா, நெகிரி மாநில மாய்க்கா குறிப்பாக தேசிய மாய்க்காவோடு இணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக தேர்தல் பிரச்சாரங்கள், தேர்தல் கேந்திரம், தேர்தல் தயார் நிலையிலே கிளைத் தலைவர்களை
ஆயத்தப்படுத்த திட்டங்களையும் கொண்டு வரும் என்று நெகிரி மாநில மையக்க என்று நாம் உறுதி செய்திருக்கின்றோம்.